ஹாய், வெல்கம் டு சனியாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தான், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. முருங்கைக்கீரை தோசை கத்திரிக்காய் தொகையில் தான். இது ரெண்டும் நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை தோசைக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய் இருந்தால் பெட்டராக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால இந்த முருங்கைக்கீரை இதுக்கு அந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஒரு நாலு கல் போல், அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், சீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அதாவது ஒரு டீஸ்பூன் போல் சீரகம், ஒரு டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெண்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், நான் எனக்கு ரெண்டு போதும். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துப்போம். ஏன்னா இது முருங்கைக்கீரை இல்லையா, கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் ஹெல்த் நல்லது. சரி, வெந்து வரணும், இல்லைன்னா நம்மளுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். ஸோ முருங்கீரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 80% போல் குக் ஆகிடுச்சு, நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஸோ இதை ஆற விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் நம்ம நார்மலான இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதில் இதை ஆட் பண்ணிப்போம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தோசை மாவு பதம் நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஜாரை நல்லா கழுவி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கல் நல்லா சூடானே நார்மலாக நம்ம எப்படி தோசை ஊற்றி எடுப்போமோ அது மாதிரி தோசை சுட்டுக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு வேணும்னா கொஞ்சம் இட்லி பொடியும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றியாவது சுடலாம், இல்லைனா எண்ணெய் ஊற்றி கூட சுடலாம். அது எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான், நம்ம சாய்ஸ் தான். நல்லா ரெண்டு பக்கம் வெந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தொகைக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதே நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொறிஞ்சி வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு கூட ஒரு சும்மா ஒரு ரெண்டு உளுந்த ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூன் போதும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான துவையலுக்கு தேவையான அளவு சால்ட் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே ஒரே ஒரு துண்டு போல் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, காஞ்ச மிளகா, ஒரு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா. இந்த சட்னி காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் ஆர் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துக்கலாம் கலருக்காக, எங்கிட்ட இல்லை சமைப்பு சேர்க்கல. இதெல்லாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணுன்னே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் நான் கத்திரிக்காய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டைப் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து உஜாலா கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 கத்திரிக்காய் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு நான் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 சீல் போல் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொத்தமல்லி வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் இறக்குற ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். போட்டு எல்லாம் பிரட்டி விட்டு இறக்கிக்கலாம். இது ஆறினோடனே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடுகு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதை தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, தாளிக்காமலே இது நல்லா டேஸ்டியாக நல்லா தான் இருக்கும். திக்காகவும் அரைச்சிக்கலாம் துவையல் மாதிரி, இல்லை நம்ம கொஞ்சம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு தான் அரைச்சி எடுத்துருக்கேன்.
இது துவையல் மாதிரி அரைச்சோம்னா நம்ம நெய் ஊற்றி சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் தோசைக்கு யூஸ் பண்ணுறதால நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே இதோட பச்சை வாசனைலாம் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த தோசைக்கு இந்த சட்னியோட காம்பினேஷன் தான் இன்னைக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியும் இதில் நம்ம கத்திரிக்காய் தான் போட்டு அரைச்சிருக்கோன்றதை நம்ம சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நார்மல் ஆனியன் சட்னி மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த தோசையும் நல்லா ஹெல்த்தியானது. தேங்க்யூ.